சோ தி மதர் ஆஃப் ஹர் could not செமினார்ல இருந்து இப்போ தான் வந்தீங்களாப்பா? ஆமாமா. நீ என்ன பண்ற? ஸ்டோரி புக் படிச்சிட்டு இருக்கேன். ராஜிக்கு தங்கேன இந்த ஒரு விஷயத்தை கிளியரா ப்ரூவ் பண்ற. அம்மா எங்க? தலவலியா படுத்துட்டு இருக்காங்க. எங்க? பெட்ரூம்ல. என்னம்மா ஜொரலாம் ஒண்ணு இல்லையா? நான் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்தே அம்மா எந்திரிக்கலப்பா. என்ன சார் இது? டாக்டர் கிட்ட வேணா போயிட்டு வரலாமா? வேணாங்க. ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? ஒண்ணும் பிடிக்கலங்க எனக்கு. அப்பா அம்மாக்கு அக்கா ஞாபகமாவே இருக்கான். ஏம்மா? என்னமோ தெரியலங்க. இன்னைக்கு காலையில இருந்தே எனக்கு அவ ஞாபகம் தான். மனசே சரியில்லை. கண்ண முடினா அவ தான் வந்து நிக்கிறா. அப்ப கண்ண மூடாதீங்க. கீப் இட் வைட் ஓபன். இவள கொஞ்சம் வெளியில போ சொல்லுங்களே. ஏ பிரியா தும் அப்னா காம் தேகோ ஜாவ். டீக்கே பா. எனக்க ராஜிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோமா? இப்பதான் ஒத்தர ஒத்தர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க கடைசியா எப்ப பேசுனீங்க? இன்னைக்கு சாயந்தரம் கூட பேசுறேனே. அவங்க அப்பா அம்மா எல்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கே வந்துட்டாங்களா? இவங்க கூட தான் இருக்க போறங்களா? ரொம்ப நல்லதா போச்சுங்க. சென்னை அவளுக்கு இன்னும் பழக்கப்படாத ஊர். தெரியாத ஊர்ல தனியா இருக்கிறத விட பெரியவங்க கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே எனக்கு மனசு உடம்பெல்லாம் சரியாயிடும் பாருங்க. காலையில பண்ண சப்ஜி இருக்கு, சப்பாத்தி மட்டும் பண்ண வேண்டாம். பிரெட் இருக்குல்ல, அது போதும். நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சாப்பிடலையாச்சு? ஏன் இப்படிலாம் பண்ணுறம்மா? காரணம் நிஜமாவே உங்களுக்கு தெரியலையா, இல்லை நடிக்கிறீங்களா? அதான் விக்கியா உங்கள்கிட்ட சாரி சொல்லிட்டான்ல, இப்போ என்ன உன் பிரச்சனை? மன்னிப்பு கேட்டுட்டா அவன் என்னை கட்டிப்பிடிக்க வந்தது இல்லைன்னு ஆயிடுமா? நான் உங்கள் வைஃப் அர்ஜுன். அவன் என்னை தப்பான எண்ணத்தோட தொட வந்தது உண்மை. அப்படிப்பட்ட ரோகோட நீங்கள் எப்படி வெளியில் போகலாம், எப்படி சிரிச்சு பேசலாம்? அவ சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் எப்படி நீங்க காது கொடுத்து கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. I don't understand Arjun. Shit again. அத மறந்துறேன் சொல்றேன்ல, பின்னையே அத பத்தியே மறுபடியும் பேசிட்டு இருக்க. இது மறக்கிற அளவுக்கு சாதாரண விஷயம் இல்ல அர்ஜுன். எப்படி நீங்க கன்வின்ஸ் ஆனீங்கன்னு எனக்கு நிஜமாவே புரியல. சீ ராஜி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏம்மா இவ்வளோ சென்டியார? விக்கி நானும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றா பிஸ்னஸ் வேறு பண்ண போகிறோம். இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தினா எப்படி சொல்ல? உன்னை சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே. உண்மையிலேயே பிரச்சனை என்னன்னு சொல்லட்டுமா? உன் பேர் அழகு. என்னை பார்த்தவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் பைத்தியம் ஆயிடுறாங்க. விக்கி,
is no exception. ச்சே அவ கூட போய் குடிச்சிட்டு வேற வந்திருக்கீங்களா? நீ தள்ளி விடு. கிட்ட வராதீங்க. I'm sorry. Don't touch. Hey, this is it. நீ ஓடற. Stop. அர்ஜுன் கிட்ட வராதீங்க சொல்றேன். அர்ஜுன் என்ன பண்ணுவ? அர்ஜுன் போய் அர்ஜுன். Hey, come on. வை குடிச்சிட்டு. சொல்லல. ஆயே. அர்ஜுன், don't you dare do this again. You are you crazy? Huh? பொம்பளை அச்சமா இருக்கலாம்ல? Huh? I love you. சும்மா இப்படி ஓவர் பண்ணாத இல்லனா இப்டா. பாக்கி இருக்கு அர்ஜுன், அபின் கஞ்சான அடுத்தடுத்து ஷாக் தர போறீங்களா? ஏமாத்திட்டீங்க அர்ஜுன், என்ன என் குடும்பத்தை எல்லாரையும் ஏமாத்திட்டீங்க. ஃப்ரம் டே ஒன் உங்ககிட்ட பொய்யும் பித்தலாட்டமும் தான் இருக்கு. முதல்ல பேங்க்ல வேலை செய்யறேன்னு சொன்னீங்க, அப்புறம் மேனேஜ்மெண்ட் போர்ட்போலியோ ஃபினான்ஸ் கம்பெனின்னு என்னென்னமோ சொல்றீங்க. எதுவுமே உண்மை இல்லை, ஒரு பர்சன்ட் கூட உண்மை இல்லை. You are a cheat. Complete cheat. ராஜி, நான் சொல்றதை கேள. வேண்டாம், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. விளக்கங்கிற பேர்ல இன்னொரு பொய்யத்தானே சொல்வீங்க? You are a liar. லுக் ராஜி, நீ ரொம்ப அனாவசியமா பேசுற. உன்னை நேத்து கையோங்கி அடிச்சது காரணமே இந்த திமிர்த்தனமான பேச்சுதான். அனாவசியமா காலையிலயும் பேசி பம்ப வளக்காத. கிச்சன்ல தான் வேலை இருக்கும் பாரு. நான் என்ன உங்க வீட்டுக்கு சமையல் காரியவா வந்திருக்கேன்? கிச்சன்ல போய் வேலை பார்க்க சொல்றீங்க? எப்படிங்க இப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம உங்களால இருக்க முடியுது? Are you not ashamed? இப்ப என்ன பண்ணுங்க? அம்மா தாயே, நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்ன மன்னிச்சுக்குமா அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சணும் நினைக்கிறியா? அதுக்கெல்லாம் பேர ஆடப்பாரு. ஆமாமா, கல்யாணமான புதுசா இருந்தா என்ன சமாதானம் பண்ண கால பிடிக்கணும் கைய பிடிக்கணும். இப்பதான் உங்க எல்லா வேஷமும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு என்ன பயம் அர்ஜுன்? I better get used to it. இப்போ நீ சொல்லியே, அதான் புத்திசாலிதனம். You better get used to me. அனாவசியமா பேசி ஆர்கியூ பண்றத விட இந்த மாதிரி பண்றதுதான் சென்சிபிள். உனக்கு போர் அடிச்சதுன்னா ஏதாவது மூலையில உட்காந்து புக் படி. எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாத. நில்லுங்க, நீங்க ரொம்ப பிஸி பர்சன், நான் தான் உங்க நேரத்தை வீணடிக்கிற முட்டாள் இல்ல? நீங்க வானா வர்றதுக்கும் படுனா படுக்கிறதுக்கும் குறைனா குறைக்கிறதுக்கும் நான் உங்க வீட்டு நாய்க்குட்டை நினைச்சிட்டீங்கல்ல? என்ன என் குடும்பத்தை எவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டீங்க அர்ஜுன்? காட்டுறேன் நான் யாருன்னு காட்டுறேன். You wait and see. என்ன பண்ணுவ?
நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்களே, நீங்க யாருன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன். ராஜி? அம்மா நான் ராஜி தான் பேசுறேன் பா. மாப்பிள்ள நல்லா இருக்காரமா? நீ நல்லா இருக்கியா? இல்லப்பா. இங்க இங்க எல்லாமே மர்மமா இருக்கு. ஒருத்தர் கூட உண்மையா இல்ல. கஷ்டமா இருக்குப்பா. நான் இங்க என்னவே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியும்னு தோணலப்பா. தயவு செஞ்சு வந்து என்ன கூட்டிட்டு போயிடுங்க ப்ளீஸ் பா. फोन नंबर चाहिए राजी बाड़ी ना बर पाटे बाड़ी ना फोन सुन रहा है ना इंगा अप्पा के लिए बोरे நடு ரோட்ல இருந்து உங்க அப்பனுக்கு கால் பண்ணி என்ன பத்தி கம்ப்ளைன்ட் பண்ண தெரியல பேசுடி இப்ப பேசுடி அட என்னடி மறக்கற கண்ணெல்லாம் புடிங்கிடு பேசு பேசு இப்ப பேசு ஏதா சொன்னா அப்படியே முழிச்சிட்டு நிக்க வேண்டியது பேசுறல போன் அடிக்குது உங்க அப்பனா தான் இருக்கும் ஹலோ பாப்ளே பாப்ளே கையில இருக்கீங்கல லைட் பேசி பாப்ளே ஹலோ மாப்ளே நான் தான் பேசுறேன் ராஜி கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணி இருந்தா ஏதோ மர்மம் எனக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லி அழுதா என்னாச்சு மாப்ளே இல்ல அது வேற ஒண்ணுல மாமா நேத்துக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன பார்ட்டி அதுல சும்மா சோஷியலைசிங்காக ஒரு கிளாஸ் வைன் குடிச்சேன் அவ்வளவுதான் அத பார்த்துட்டு உங்க பொண்ணு என்னமோ பெருசா என்ன குடிகாரன்னு கற்பனை பண்ணிட்டு ஆகுன்னு ரகல பண்றான் என்ன சொல்றீங்க மாப்ளே நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்களும் உங்க பொண்ணு மாதிரி புரிஞ்சிக்காம பேசுறீங்க நான் யார்தான் மாமா இந்த காலத்துல குடிக்கல நான் என்ன குடிச்சேன் ஜஸ்ட் வைன் தட் இஸ் ஃபார் கர்டிசி சே அதுக்குள்ள உங்க பொண்ணு என்னன்னமோ ஆல்கஹாலிக் மாதிரி பாக்குறா ஊர கூட்டி சண்டை போடுறா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா நடு ரோட்ல இருந்து போனை பண்ணி அசிங்கப்படுத்திட்டா மாமா என்ன சார் என்ன மாமா பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க மனுஷனோட கஷ்டத்தை கூட புரிஞ்சிக்க தெரியாம சொசைட்டல் பிரஷர் சோஷியல் ஆப்ளிகேஷன்ஸ் எதுவுமே தெரியல அவளுக்கு மாப்பிள்ள எங்க வீட்டுல அதெல்லாம் பழக்கம் இல்ல அவளுக்கு அதெல்லாம் புதுசு என்னமாமா சொல்றீங்க நாங்க மட்டும் என்ன பரம்பரை குடிக்காரங்க ஐயோ அப்படி இல்ல மாப்பிள்ள நான் சரி மாமா இன்னமே நான் குடிக்கவே இல்ல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் அப்போ அது உங்க பொண்ணு என்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்துவாளான்னு கேளுங்க எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு இந்த மாதிரிலாம் இருந்தா யாருக்கு வீட்டுக்கு வரணும்னு தோணும் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் மாமா ராஜி கிட்ட போன் கொடுங்க நான் பேசுறேன் ராஜி உங்க அப்பா பேசணுமா பேசணுமா ஹலோ ராஜி ஹலோ எனக்கு எது போய் எது உண்மைனு சொல்ல தெரியலமா ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன் யார்கிட்ட தான் குறை இல்ல யோசிமா
சில பழக்கங்கள் நமக்கு போனா புதுசா இருக்கலாம். அதுக்காக அது சரி தப்புன்னு சொல்றதுக்கு நாம கடவுள் இல்லையே. அப்பா சொல்றத கேளுமா? விட்டுடுமா? சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காத. சண்டை போட்டு இந்த உலகத்துல நம்மால எதையுமே சாதிக்க முடியாது. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் ராஜி. ராஜி, ஏதாவது பேசுமா? அப்பாவுக்கு பயமா இருக்குல்ல? என்கிட்ட போன் கொடுங்க. ராஜி, அம்மா பேசுறம்மா. சில ஆம்பளைக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. நாம தான் பொறுமையா இருந்து அவங்களை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். சமாதானமா போயிடுமா? எதுக்குமா சண்டையெல்லாம் போட்டு நம்ம குடும்பமானதை தெருவு கொண்டு வரணும்? ராஜி, நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? ராஜி அடிக்கிறாருமா? அடிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணுமா? ராஜி பொய் சொல்றாத்த, உங்க பொண்ணு பொய் சொல்றா. அவ சொல்றது எல்லாமே நதிங் பட் எக்ஸாஜரேஷன், ஷியர் எக்ஸாஜரேஷன். நான் அடிப்பேனாத்த, சத்தியமா சொல்றேன். அவளுக்கு என்னமோ ஆயிடுச்சு. ஐ திங்க் ஷீஸ் கான் மேட். புக்ஸ் எல்லாம் படிச்சு படிச்சு அவ மர கரண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க கவலைப்படுங்க அத்தை, நான் ஏதாவது ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவளை கூட்டிட்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவ மன அமைதிக்கு வழி தந்துறேன். சரி, நான் அப்புறமா பேசுறேன். அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன்